Hello friends, welcome back to my channel. Inniki na morning garden la irundha aarambikira. Actually neethik samma mala adukapprama seri garden eppadi irukku paakano appdin vandha enakku romba bayama irundhuchu. Ana nalla veliki garden edho agala. Ena nariya seeds vandhu ippadhan germinate aayittirukku. Edhavadhu aayirukkumo nu nenachen. Thank God edho agala. Ungalku oru kutti garden update kuduthurren. First indha rose chedi la irundha aarambichirren. Actually nariya poothu irundhathu. Adicha kaathukku ellame vandha andha rose petals la vandhu parandu poirukku. Inge evlo mottu irukku paarenga kittatta 3 7 8 10 12 கிட்ட இருக்கு குட்டி குட்டி குட்டியா நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்மளோட சக்கரவள்ளி கொடி அதுவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இங்க வந்து பச்சை கீரை போட்டுருந்தா அது நல்லா ஜெர்மினேட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு 2-3 வாரத்துல வந்து நமக்கு நல்ல growth ஆயிடும். அப்புறம் இது பாருங்க ரொம்ப அழகா வெச்ச எல்லா வேர்க்கடலையும் நல்லா முளைச்சிருச்சு. கூடவே இங்க ஒரு 2 கொடி போட்டு வச்சிருந்தேன். ஒவ்வொரு பாஸ்கெட்லயும் கொடி போட்டு வச்சிருந்தேன். என்னென்ன கொடின்னு எனக்கு மறந்துருச்சு. பட் சொரக்கா அதெல்லாம் மாதிரி தான். நான் அது வளர்ந்தது என்னன்னு காட்டுறேன். சோ அந்த 2 கொடியும் வந்து ஜெர்மினேட் ஆயிருக்கு. இங்க வந்து லெமனும் இன்னொரு அந்த ஆரஞ்சு வெரைட்டில ஒன்னு இருக்கு. அது ரெண்டுமே வந்து கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு. பட் அது நல்ல growth நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்மளோட இந்த கொய்யா செடி தெரியும்ல, இதுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேலெல்லாம் வந்து பூவெல்லாம் பூத்துட்டு இருக்கு. அது போக இங்க ஒரு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 2-3 மொட்டும் இருந்தது. எங்க போச்சு? 1 2 ஓகே. இங்க பாருங்க இங்க ஒண்ணு இதுக்கு முன்னாடி பூத்தது வந்து மொட்டா இருக்கு. அது போக இங்க ஒரு பெரிய காய் ஒண்ணு இருக்கு. நான் நம்ம பூபு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக மறைச்சு வச்சிருக்கேன். இது ஆக்சுவலி ஓரளவுக்கு முத்திருச்சு. பட் இன்னும் நல்லா பெருசாகுது. அதனால இப்படி வச்சிருக்கேன். இது என்ன இருந்துச்சுன்னா அந்த வெயிட் தாங்காமல் அப்படியே விழுந்துருந்துச்சு. ஸோ இங்கே குச்சி வச்சு சப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் காற்று அதிகமாக இருக்கிறதுனால இழுத்து இதில் கட்டி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். அது போக நம்ம சீத்தாப்பழம் மரம் இதில் பூ வச்சிருக்கு. பட் காய் பிடிக்கல. பார்ப்போம் வந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட நெல்லிக்காய் நல்லா தெளுத்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. நம்மளோட லீக் இது நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். எவ்வளோ சூப்பராக க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பேசில் வளருது, ஆலோவேரா, இங்கே புதினா வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 2 முள்ளங்கி இன்றைக்கி எடுக்கணும். இதில் தான் காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதை இப்போ எடுத்துருவோம். இது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக போயிடுச்சு. ரெண்டும் ரொம்ப பெருசு இல்லை, சின்னது தான். மேபி இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் இங்கே நிறைய முள்ளங்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் வளரட்டும். இதில் வந்து கத்திரிக்காய் சீட்ஸ் போட்டிருக்கேன் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு. இதில் வந்து ஒரு 3 காராமணி ஜெர்மினேஷனுக்கு போட்டிருந்தேன். அது 3மே முளைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசானதும் எடுத்து நட்டு வச்சிடலாம். ஓகே, இவ்வளோ தூரம் பொத்தி பொத்தி வச்சு நம்மளோட அணில் பண்ணியிருக்க வேலையை பாருங்கள். நல்ல பிங்க் கொய்யா தான் ராம், நல்லா இருக்கு. ஓகே, எவ்வளோ வந்து பார்த்து பார்த்து வச்சுருந்தோம். ஆனாலும் அவங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியுதுன்னு தெரியல. எப்படி இவ்வளோத்தையும் விட்டுட்டு போனாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை ரோஸ்ட்டும் ஆப்பம் தான் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம வந்து வேக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டு கோழி இருக்கலாம், அது போட்ட நாட்டுக்கோழி முட்டை. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அது எப்போ முட்டை போடும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். யூஸ்வலாக 2 கோழி இருக்கிறதுனால மாற்றி போட்டுட்ருக்கோம். எப்பயாவது தான் கேப் விடும். ஆனால் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா லைக் கஷ்டப்பட்டு போட்டால் ஆனால் நமக்கு அது ஹெல்தி இல்லை. ஆனால் இது நிஜமாக வீட்டுக்கு ஒரு 2 கோழி வளர்க்குறது ரொம்பவே நல்லது. இது ஒரு 7 நிமிஷம் கிட்ட வேகட்டும். இது புது முட்டை, அதனால தோல் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ட்ரை பண்ணலாம். கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 2 வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாயர் கடாய் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய விலாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது காம்பேக்டாக இருக்குது. நம்ம ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பொரியல் செய்கிறதுக்காகட்டும், ப்ளஸ் இந்த மூடியோடு வரதுனால எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு அந்த கேஸ்ரோல்லியும் ஒரு கேஸ்ரோல் யூஸ் பண்ண போறேன். அதுவும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மாயர் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். sam15ங்கற நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15% ஆஃபும் கிடைக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லி தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா போட்டதுமே அது தீயிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ மசாலா வந்து தீஞ்சிராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 2 தக்காளி ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வேகணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் விட்டுக்கலாம். இன்னொன்று நான் இந்த கடாயில் நோட் பண்ணது என்னென்னா, ரொம்பவே ஈஸியாக குக் ஆகிடுது. ரொம்ப சீக்கிரமாக சமையல் வந்து ஆகிடுது காஸ்ட் அயனில். ஆனால் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். சமையல் முடிச்சதுக்கப்புறமா தேய்ச்சி கழுவிட்டு சூடு பண்ணி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக உழைக்கும் நமக்கு. இப்போ தொக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து நம்ம முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ஆப்பம் தான் செய்ய போகிறேன். ஆப்பத்து கூட தேங்காய் பால் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும், முட்டை ரோஸ்ட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்றைக்கி முட்டை ரோஸ்ட் ஏதோ செய்யணும்னு தோணுச்சு, அதனால இது செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆப்பமும் சுட்டு எடுத்துக்கலாம். கூடவே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் சுட்டுட்ருக்கேன். ஸோ ஆப்பமும் முட்டை ரோஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்களோட புது பிஸ்னஸ் இது தான். நாங்கள் புதுசாக வந்து மீன் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கோம். தினம் காலையில் திருமுல்லை ஓயிலில் மிஸ்டர் தங்கப்பன் கிட்ட வந்தீங்கன்னா மீன் வாங்கலாம். அப்படி தானேப்பா? அப்பா டெய்லி கொண்டு வருவீங்களா? எவ்வளோ இதெல்லாம் கூறு? எவ்வளோ? ஆ சொல்ல பேசுங்கப்பா. ஏன்பா பேசாம இருக்கீங்க? கிலோ வச்சா ஓகே. இதெல்லாம் பழவேற்காட்டு மீன், எறா, வவ்வால் தானே? அது ஒரு மீன் பேர் தெரியல, ஆனா அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இல்லையோ? கண்ணு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இல்லையா? ஓகே. எறா, வஞ்சரம், அது ஏதோ ஒரு புது மீனா. அதுக்கப்புறம் சங்கரா, அப்புறம் உயிருள்ள நண்டு. அதுக்கும் உயிர் இருக்கா? ஐயோ, டிண்டு மிஸ் பண்றாளே. டிண்டு கிளாஸ்ல இருக்கா. அவளை அவளை கடிக்க வைங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான நண்டு, எறா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே பழவேற்காட்டில் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ விலை எப்படிப்பா? பரவாயில்லையா? அப்படியா? ஓ, நல்ல பெரிய பெரிய நண்டு. அந்த காசிமேட்லாம் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லையா? நண்டு அது கிலோ 450 ரூபா. பரவாயில்ல. அங்கே இதுதான் கிலோ 800 சொன்னாங்க காசிமேட்டில். ஆமாம், இங்கே பாருங்க உயிருள்ள நண்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் அப்பா வந்து நம்ம வீட்டுக்காக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சமைக்கலாம். எத்தனை நாள்ப்பா சமைப்பீங்க இதை? ஒரு நாள் கூட சமைக்கலாம். இப்போ அப்பா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தார்ல, அதுலேருந்து கொஞ்சம் நண்டும் எறாவும் நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, ஏதாவது ரெசிபி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நண்டு குழம்பு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கடுகு போட்டு அதை பொரிய விட்டுக்கலாம். 2 லவங்கம், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொன்னல மாயர் 3 in 1 கேசரோல் ஸ்பேஸ் சேவிங் செட் இருக்குல்ல, அதில் மீடியம் சைஸ் இது. நம்ம டெய்லி குழம்புலாம் செய்கிறதுக்கு கரெக்டான பாட் இது. இதில் அடுத்த சைஸ் பெருசு இருக்குல்ல, அது ஆக்சுவலி 4 மெம்பர் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பெருசு. அது வந்து பிரியாணி பாட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடி பிடிக்க மாட்டேங்குது. என்னதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் அடி பிடிக்கல. அப்புறம் ஸ்க்ராட்ச் ஆக மாட்டேங்குது. உள்ள ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா மசிய வேகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அண்ட் இந்த பாட்லேயும் எல்லாத்துலேயுமே மூடியோடு வருது. 3 கேசரோல் இருக்குல்ல, 3த்துலேயுமே வந்து உங்களுக்கு மூடியோடு இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சீ ஃபுட் நண்டு இறாலாம் செய்யும்போது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறது எப்போவுமே நல்லது. அப்புறம் காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இதில் எப்படியும் நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து ரொம்ப காரசாரமாக இருக்காது. பட் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ நண்டு இருக்கும், நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அது வந்து நண்டோட முட்டை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பட் அது குழம்புல போட்டால் ரொம்ப அப்படியே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு நமக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் கடிக்கும்போது. இப்போ நண்டு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். எத்தனை பேருக்கு நண்டு பிடிக்கும், இல்லை எறா பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். நண்டு வந்து தண்ணி விடும் எப்போவுமே குக் பண்ணும்போது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல கிரேவியாக வேணும்னா ஒரு 3/4 கப் கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம நண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கிரேவி நான் சொன்ன மாதிரி ரொம்ப காரமாக இருக்காது, பட் ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நிறைய தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் நம்ம. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா அந்த முதல் பால்னு சொல்லுவாங்களா, அதை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம், அவ்வளோதான், அதுக்கு மேலே விட வேண்டாம். இப்போவே சூப்பராக இருக்குது. நல்ல சுட சுட சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பெப்பர் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். உப்பும் வந்து லைட்டாக கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நண்டு கிரேவி ரெடி. கூடவே வந்து இன்னைக்கு கருணக்கிழங்கு வேக வைக்கலாம், வறுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இவங்க வந்து தயிர் சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு வந்து நான் ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்டீமிங் பேஸ்கெட்டில் கருணக்கிழங்கு நல்லா அடுக்கி வச்சு இதை ஒரு 3-5 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக தவாவில் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். பட் இப்படி ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும். உங்களுக்கு நல்ல மொறுமொறுனும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அப்பியர் ஆகியிருக்க மாட்டேன், அதாவது நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வ்ளாகில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். நான் ரெடி கூட ஆகலை, ஃபுல்லாக நைட்டிலேயே தான் இருந்தேன். பட் எனக்கு எப்படியாவது இந்த ரெசிபீஸ்லாம் எடுக்கணும், கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த ரெசிபி எல்லாமே வ்ளாகாக அப்படி கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பாக என்னை மிஸ் பண்ணுவீங்க. எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கே ஸ்க்ரீன் முன்னாடி வராத, உங்ககிட்ட பேசாத இருக்கிறது வந்து ஏதோ இன்டேரக்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட கருணக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த கருணக்கிழங்கு உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5-10 நிமிஷம் மேரினேட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம்லாம் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு இரும்பு பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயர். நான் இது மாதிரி ஒரு ஸ்கில்லெட்டில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஒரு சைடு குக் ஆனால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கருணக்கிழங்கு வெந்துருச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்கில்லெட்டும் மாயர் தான். நான் அன்பாக்சிங் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இந்த பாத்திரம் எல்லாமே இந்த 3 காமிச்சல 3மே வந்து மாயர் பிராண்டட் தான். நான் உங்களோட வெப்சைட்டோட லிங்கே கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அப்போ வந்து அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல மசாலாலாம் அதில் கோட்டாய் குக்காய் நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டால் அதே 2 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். சிப்ஸுக்கும் பொரியலுக்கும் நடுவில் ஒரு ரெசிபி இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம், சுட சுட சாம்பார் சாதம், பருப்பு சாதம், இதோடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் கருணக்கிழங்கு வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை அப்படியாவது கொடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம லஞ்சும் ரெடி. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எறா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சூப்பரமாவா என்னமா என்ன மயிலே மாட்டிக்கிட்டியா மயிலே இந்த சைட் பேக் லைட் தெரியும். அப்புறமா சூப்பர்மா அப்படின்னு சொன்னேன். கரெக்டா சமைச்சு இன்னும் சாப்பிட கூட இல்லனா சூப்பர்மா நீயே சொல்ற. நான் டேஸ்ட் பார்த்து சமைக்கும்போது டேஸ்ட் வைட் யூ கோ அப்படினு சொல்லுவாங்க. நான் ஏதோ வளர்றாரு. சரி ஓகே. இன்னைக்கு வந்து நண்டு குழம்பு, நல்ல தேங்காய் பால்லாம் ஊற்றி நண்டு குழம்பு வச்சுருக்கேன். அது போக இந்த கருணக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணேன். ஸோ என்னோட லஞ்ச் பிளேட் இது தான். சூப்பராக ஒரு பீஸ் நண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ஏறா ஒரு பீஸ் கருணக்கிழங்கு. அவங்க வந்து தயிர் சாதமும் கருணக்கிழங்கும் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க மத்தியானத்துக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. இது வந்து மருந்து. ஆக்சுவலி இது அப்பா செஞ்சு கொடுத்தாரு. நத்தை ஏன்னா நான் சமைச்சது கிடையாது. எனக்கு ஒரு வேலை ஒத்துக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரிஸ்க் எடுக்கல. அப்பா கிட்ட கேட்டு அப்பாவை சமைச்சு கொடுக்க சொன்னேன். இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு ஃபுட்டு அதுக்காக சாப்பிட்றாங்க. வந்து உடம்பு வந்து ரொம்ப கூலாக்கும் அப்படின்னு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சாப்பிட்டுட்டு ரெகுலராக சாப்பிட்டுட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அதை சொல்ல முடியாது, எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாமே டீட்டெயில்டா ஒரு வீடியோல எடுக்கும்போது சூப்பரா செஞ்சிருக்காரு. உண்மையா சொல்லணும்னா எனக்கே டெம்ட் ஆகுது. ஏன்னா பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு, சமைச்சதுக்கு அப்புறம் எனக்கே டெம்ட் ஆகுது தான். ஆனாலும் நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன், பட் சொல்றேன் கண்டிப்பா ஃபுல்லா எனக்கு தான் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல நீங்க நத்த சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இத பாக்கும்போது மஷ்ரூம் ஏதோ குட்டி குட்டியா கட் பண்ணி ஸ்டர் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கு. நல்ல முறுமுறுன்னு வறுத்திருக்காரு. சாப்பிட்டு பாருங்க. பரவாயில்ல, நல்லவா இருக்கும்ல. எனக்கு அது ஜாலியாக சாப்பிடும். சரி நத்தனா ஓகேவா? நல்லா தான் இருக்கா? சரி நீங்கள் சாப்பிடுங்க. நான் என்னோட சாப்பாடு எல்லாம் மாதிரி டேஸ்ட். இது எப்படி என்ன டேஸ்ட்னு சொல்ல தெரியல. எறா மாதிரி இருக்கு. எறாவோட கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். அப்படியா? ரப்பர் மாதிரி இருக்கா? கடிக்க முடியுதா? சரி ஓகே. அப்போ அவங்க சாப்பிட்டோம். ஓகே ஷேடோ யாரு தங்கும்? அது தங்கும் யாரு தங்கும்? அது நம்ம ஷேடோ அறிவாளி. அவனோட ஷேடோ பார்த்து ரிஃப்ளெக்ஷன். ஆமா யார் செல்லோ? யாருடா? நம்ம வீட்டுல இன்னொரு பப்பியா வந்து நிக்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ள. தங்கம் டேய் ஷேடோ அது நீ தான்டா. டேய் இப்படி ஒரு ஏமாத்துறவே